தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மூங்கில். மூங்கில் மரத்தின் நன்மைகள், அதன் பயன்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். மூங்கில் மரம் மிகவும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட மரமும் கூட. ஏன்னா மூங்கில் குருத்து பாருங்கள், மூங்கில் குருத்து வந்து மலைவாழ் மக்கள் இதை ஒரு அவங்களுக்கு பிரதான ஒரு உணவாகவே இதை பயன்படுத்துகிறாங்க. இதை வெட்டி இதை சமைச்சு சாப்பிட்றாங்க. இதில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின் சத்துக்கள், புரத சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை அதிகமாக அந்த அவங்களுடைய உணவாகவும் பயன்படுத்துகிறாங்க. மூங்கில் அரிசியும் 40 ஆண்டுக்கு ஒரு முறை மூங்கில் அரிசி எடுப்பதாகவும் அதை மலைவாழ் மக்கள் சேகரித்து விற்பனைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அது அதிக அளவு புரதச்சத்து ஊட்டச்சத்துக்களும் அதுலேயும் நிறைந்தது, கால்சியங்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால அதிகம் பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள் மூங்கில் காடு எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். மூங்கில் புதர் போல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மூங்கில் தழையை வந்து சூப் வச்சு குடிக்கனால ஆஸ்மா, சளி போன்ற பிரச்சனைகள் நீங்குவதாகவும் அதை சூப் வச்சு பிடிக்கிறாங்க நோயாளிகள். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு வந்து இது பந்தக்கலா நடுவாங்க. காரணம் என்னென்னா, மூங்கில் வந்து வளைஞ்சு கொடுக்கும் தன்மைன்றதுனால அந்த குடும்பத்தை அந்த பெண்ணாளர்கள் வளைஞ்சு கொடுத்து தாங்கி பிடிப்பாள்ன்ற காரணத்துக்காக மூங்கில் அதை பந்தக்கலாவும் நடுறாங்க. பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதை மூங்கில் மரத்தை சோபா, கட்டில், ஊஞ்சல் போன்றவற்றுக்கு தயாரிக்க பயன்படுத்த அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து விவசாயிகள் தோட்டம் வச்சும் பயிரிடுறாங்க. வீடு கட்டகளும் கொட்டகை அமைக்கவும் எல்லாத்துக்குமே இது பயன்படுத்துகிறாங்க. மூங்கில்லையும் பல வகை உண்டு. இதில் நிறைய வகை மூங்கில்கள் இருக்குது. பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்க மூங்கில், கல் மூங்கில், சாதா மூங்கில், இங்கே பாருங்கள் சின்னதாக புதர் போலவே மண்டி இருக்கிற மூங்கில். இது பார்த்திங்கன்னா ஹைட்டாகவே வளராது, சின்னதாக புதர் போலவே இருக்கும். ஒவ்வொரு மூங்கில் பல வகையில் இதுவும் ஒரு வகை. பாருங்கள் இது ஹைட்டாகவே கிடையாது. இது நல்லா ஹைட்டாக வளரக்கூடிய மூங்கில். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. ரொம்ப நன்றி.